This video is sponsored by Bestlin Liniment for instant pain relief. In the video, like pannunga, share pannunga, Behindwoods ku subscribe pannunga. நடிகையர் திலகம் படம் பார்த்து வெளில வந்தோடனே ஜென்ரலாக ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இந்த படத்தில் என்ன இருக்குது? சாவித்ரி, ஆக்ட்ரஸ் சாவித்ரியுடைய பயோபிக் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது, எமோஷனலாகவும் இருக்குது. இந்த டேரக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, பயோபிக்னா அந்த கேரக்டர் பற்றி மட்டுமே பேசிடலாமல் இன்னொரு ஸ்டோரி, சமந்தா விஜய் தேவர்கொண்டா அவங்க ரெண்டு பேரையும் வச்சு ஒரு பேரல் நரேட்டிவ் ட்ரை பண்ணியிருக்காங்க. அது சூப்பராக ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. ரெண்டு ஸ்டோரி ரெண்டுமே எங்கேஜிங்காக இருக்குது. அந்த மாதிரி ப்ளே பண்ணியிருக்காங்க. சம்மர் ஸ்மார்ட் ஒர்க். ஆரம்பத்தில் என்னப்பா இது, விக்கிபீடியாவில் ஃபில்மோகிராஃபி பார்க்குற மாதிரி இருக்குதே அப்படின்னு ஃபீல் பண்ணாலும், போக 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 ஆக்ட்ரஸ் சாவித்ரின்ற அந்த கேரக்டர் கூட, கீர்த்தி சுரேஷ் ப்ளே பண்ணியிருக்க அந்த கேரக்டர் கூட ஒரு அற்புதமான எமோஷ்னல் கனெக்ட் பில்டாகும். செகண்ட் ஆஃப் கிளைமேக்ஸ் அதெல்லாம் வரும்போது நாம் அவங்களுக்காக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான எமோஷனல் பாண்டை கிராஜுவலாக பில்ட் பண்ணியிருக்காங்க. சமந்தா, விஜய் தேவர்கொண்டா, பிரகாஷ் ராஜ் இப்படி நிறைய பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் ரெண்டு பர்ஃபார்மர்ஸ் கலக்கிடுறாங்க. படத்தை விட்டு வெளில வந்த பிறகு அவங்க முகங்கள் அப்படியே நமக்கு மனசுலேயே இருக்குது, அந்த அளவுக்கு கலக்கிடுறாங்க. ஃபஸ்ட்டு துல்கருக்கு வருவோம், அப்புறமா அவங்களுக்கு போவோம். அவங்க ஸ்பெஷல் துல்கர், காதல் மன்னன் ரோலுக்கு துல்கர் தான்ப்பா அப்படின்னு சொல்ல வச்சார். பர்ஃபார்மன்ஸ், லுக்ஸ் ரெண்டுத்துலேயுமே 100%ங்க துல்கருக்கு. நீட்டாக இருக்கார், இந்த காலத்து காதல் மன்னன் மாதிரிலாம் இருக்காருன்னு சொன்னால, ஆனால் துல்கருக்குள்ளே ஒரு ஒரு ஹை லெவல் ஆஃப் போல்ட்னஸ் இருக்குங்க. இந்த கேரக்டரை, ஜெமினி கணேசன் கேரக்டரை எடுத்து இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு அநியாய லெவல் ஆஃப் போல்ட்னஸ் வேணும். அது கண்டிப்பாக துல்கர்கிட்ட இருக்குது. ஏன்னா ஜெமினி கணேசன், காதல் மன்னன் ஜெமினி கணேசனை மட்டும் காமிக்காமல் அவருடைய பர்சனல் லைஃப், அவருடைய பர்சனல் லைஃப்பில் அவர் ஃபேஸ் பண்ண கஷ்டங்கள், அவரால் ஆக்டர் சாவித்ரியுடைய வாழ்க்கையில் வந்த மாற்றங்கள், இது எல்லாத்தையுமே டச் பண்ணியிருக்காங்க. 1000 தான் நடிகை தலைவன்ற பேர்லேருந்து இது ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் பயோபிக்காக இருந்தாலும் கூட, இந்த மாதிரி நெகட்டிவ் ஷேட்ஸ்லாமும் டச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கேரக்டரை எடுத்து துல்கர் சல்மான் நடிச்சிருக்கார் இல்லையா, அவருடைய போல்னஸ் இருக்குது பாருங்கள், கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் அவசியம். அடுத்து சாவித்ரியாக கீர்த்தி சுரேஷ். சாதா கீர்த்தி சுரேஷ்லாம் இல்லை, கீர்த்தி சுரேஷ் 2.0 எங்கேயோ போயிட்டாங்க. வேர்ஷன் 2.0 அப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லுக்ஸில் மட்டும் இல்லை, அவங்க ப்ரிட்டியாக இருக்காங்க, அவ்வளோ எலிகண்ட்டாக தெரிகிறாங்க ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் விட்டுட்டு இப்படி ஒரு பர்ஃபார்மரை நாம் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை கீர்த்தி சுரேஷ்கிட்ட இந்த படத்தில் பார்த்துட்டோம். இனிமேல் நாம் அந்தளவுக்கு எதிர்பார்ப்போன்றதே நம்ம சொல்லிடுவோம். அந்த இடத்துல செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்படி எதிர்பார்ப்பெல்லாம் கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்னமா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கப்பா கீர்த்தி சுரேஷ், சே செம்மையாக இருக்காங்க, செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற ஆக்ட்ரஸை பற்றி பயோபிக் எடுக்கிறோன்ற ஒரே காரணத்துக்காக அவங்கள பற்றி புகழ்ந்துக்கிட்டே இல்லாமல், சும்மா குளோரிஃபை பண்ணிக்கிட்டே இல்லாமல், அவங்களுடைய பீக் மட்டும் காமிக்காமல், அவங்களுடைய ரைஸ் மட்டும் காமிக்காமல், ஃபால், அவங்களுடைய கடைசி காலங்கள், அவங்க வாழ்க்கையில் நடந்த நெகட்டிவான விஷயங்கள்லாமும் டச் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங்காக டச் பண்ணியிருக்காங்க, போல்டாக டச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் ஆக்டர் சாவித்ரியனுடைய ப்ரொஃபஷனல் லைஃப், பர்சனல் லைஃப், இதில் இன்வால்வ் ஆன பல புகழ்பெற்ற கேரக்டர்கள், நடிகர்கள், அவங்களுடைய நெகட்டிவ் ஷேட்ஸ்லாமும் டச் பண்ணது போல்டான விஷயம். அது இந்த பயோபிக்கு லைஃப் ஆட் பண்ணியிருக்கு, ரியாலிட்டி ஆட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரே ஒரு விஷயம் தான், இந்த படத்தில் வரக்கூடிய நிறைய ஃபூட்டேஜஸ் தெலுங்கு படத்தினுடைய ஃபுட்டேஜஸ் இருக்கும், நிறைய தெலுங்குல பேசுவாங்க. ஸோ தெலுங்கு ஆடியன்ஸுக்கு இன்னும் கூட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் ஒரு உண்மையான பயோபிக்கு அதிகம் தமிழில் காமிக்காமல் தெலுங்குலேயே தமிழ் வருஷனையும் ப்ளேஸ் பண்ணது நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட், டீடைல் அண்ட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மியூசிக் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன். இந்த சோல் ஆட் பண்ணதுலையும், நமக்கும் ஆக்ட்ரஸ் சாவித்ரிக்கும் ஒரு எமோஷனல் கனெக்ட் பில்ட் பண்ணதுலையும், மேக்கப், ஆர்ட் ஒர்க், சினிமோகிராஃபி, லைட்டிங், இப்படி எல்லாமே இந்த பயோபிக்கு ஒரு ரெட்ரோ ஃபீலை மட்டும் ஆட் பண்ணாமல் அந்த ரெட்ரோ ஃபீலுக்கு உண்டான ஒரு எலிகன்ஸ் இருக்குல்ல, அதையும் ஆட் பண்ணியிருக்கு. காஸ்ட்யூம்ஸை பற்றி பேசணும். கீர்த்தி சுரேஷோட பல புடவைகள், துல்கர் சல்மானோட சூட்ஸ் அண்ட் டீஷர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. அப்படியே மனசிலே பதிஞ்சிருச்சு. சமய கலர்ஸில் ப்ளே பண்ணியிருக்காங்க, அது இந்த படத்துக்கே ஒரு வேல்யூ ஆட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மௌன மழையில் விஷுவல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அவ்வளோ ட்ரீமியாக இருக்குது, செம ஃபேண்டஸியாக இருக்குது. ஒரு ரெட்ரோ பாட்டை இந்த காலத்தில் அவ்வளோ லவபுளாக எடுக்க முடியுமா அப்படின்னு எனக்கு கேள்வி கேட்க வச்சிருச்சு. பல கனவுகளை கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். காதல் மன்னன் ரெஃபரன்ஸை வச்சு மதன் கார்கி பிரசன்ட் சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஆன் தி ஹோல் நடிகையர் திலகம் ஆக்டர் சாவித்ரியினுடைய இந்த பயோபிக்கில் ஒவ்வொருத்தவங்களுக்கு நிறைய டேக்அவேஸ் இருக்கும். கண்டிப்பாக கீர்த்தி சுரேஷ் வேர்ஷன் 2.0 எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. அப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன், ஏன்னா அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, டேக்அவேஸ்க்கு வருவோம். நம்ம எல்லாருமே டெம்பரரி தான், நம்ம எல்லாருக்குமே ஒரு 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 கட்டம் ஒன்று வரும். நம்ம இந்த பியூட்டியை, நமக்கு இப்போ இருக்கிற எல்லாமே இழந்த பிறகும் கூட நம்ம சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஃபிலாசபிக்கல் டேக்அவேஸ் கூட இருக்கலாம். இதுக்காகவே கண்டிப்பாக நீங்கள் போய் நடிகர் திலகம் படத்தை தாராளமாக தைரியமாக புக் பண்ணி பார்க்கலாம். பார்த்துருந்து உங்களுக்கு கருத்துக்கெல்லாம் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். முக்கியமாக டிஸ்கிரிப்ஷன்லேயே பப்ளிக் ரிவ்யூ போர்டு, அதாவது www.bns.com உடைய பப்ளிக் ரிவ்யூ போர்டு லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபேவரட் படங்களுக்கு நீங்கள் ரேட்டிங்ஸ் கொடுத்துடலாம், இன்க்ளூடிங் நடிகர் திலகம். ஓகே, பை பை. இருந்தாலும் அந்த ரெட்ரோ ஃபீலை கொண்டு வந்திருக்காரு பாருங்கள் டேரக்டரு, அடாடாடா. மொத்த டெக்னிக்கல் டீமுக்குமே ரஜினி ஸ்டைலில் சொல்லணும்னா ஹேட்ஸ் ஆஃப், ஹேட்ஸ் ஆஃப்.
லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை தான் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்ல சொல்றது புரியுதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்க தேங்க் யூங்க This video is sponsored by Bestlin Liniment for instant pain relief.